அக்ஷன் இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோனா ரீஇன்ஃபெக்ஷன் அண்ட் கோவிட்-19 அத பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் இது வந்து என்னன்னா இதோட மீனிங் என்னன்னா ஆல்ரெடி ஒரு பர்சனுக்கு வந்து கோவிட்-19 வந்துச்சா மறுபடியும் அந்த பர்சனுக்கு அதே கோவிட்-19 வந்தா ரீஇன்ஃபெக்ஷன் சொல்றாங்க இங்க வந்து நான் நிறைய ஆர்டிகல்ஸ் வந்து ரெஃபர் பண்ணிருக்க இங்க வந்து நிறைய சில क्वेश्चन அண்ட் ஆன்சர்ஸ் இருக்கும் அதுக்கு நான் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ற ஓகே இப்போ நம்ம முதல் क्वेश्चनஐ ஆரம்பிக்கலாம் இந்த ரீஇன்ஃபெக்ஷன் வந்து இருக்கா ஆமா இருக்கு இது வந்து ஆகஸ்ட் 15th வந்து ஹாங்காங் டு ஸ்பெயின் வந்து ஒருத்தர் வந்து போயிருக்காரு அவருக்கு வந்து ஆல்ரெடி கொரோனா வந்து அவர் வந்து குணமாயிட்டாரு இப்போ மறுபடியும் வந்து அவருக்கு வந்து கொரோனா வந்திருக்கு இது பேர் தான் ரீஇன்ஃபெக்ஷன்னு சொல்றாங்க இதுதான் ரீஇன்ஃபெக்ஷன்ல முதல் கேஸ் அப்புறம் வந்து இவருக்கு நெக்ஸ்ட் வந்து சில கேसेस வந்து வந்துச்சு ஓகே இப்போ வந்து இரண்டாவது கேள்வியை பார்க்கலாம் இந்த ரீஇன்ஃபெக்ஷன் பேஷண்ட்க்கு வந்து சிம்டமேட் செகண்ட் டைம் கோவிட்-19 வந்தபோது சிம்டமேட்டிக்கா இருக்கா இல்ல சிம்டமேட்டிக்கா இல்லையா அப்படிን கேட்டிங்கனா சில பேருக்கு வந்து சிம்டமேட்டிக்கா இருக்கு சில பேருக்கு வந்து சிம்டமேட்டிக்கா இல்ல இப்போ நம்ம மூணாவது கேள்விக்கு போலாம் ரீஇன்ஃபெக்ஷன் பேஷண்ட் இரண்டாவது வாட்டி கொரோனா வந்தபோது அவங்களுக்கு சிவியரா இருக்கா இல்ல மைல்டா இருக்கா அப்படினு கேட்டிங்கனா செகண்ட் क्वेश्चनக்கான ஆன்சர் தான் இது சில பேருக்கு வந்து சிவியரா இருக்கு சில பேருக்கு வந்து மைல்டா இருக்கு இப்போ நம்ம அடுத்த क्वेश्चंस பார்க்கலாம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்னன்னு கேட்டிங்கனா உலகத்திலே ரீஇன்ஃபெக்ஷன் அப்படினோட கேसेस எவ்வளவுனா 24 பேர் வந்து இந்த ரீஇன்ஃபெக்ஷன் பேஷண்ட்ஸ்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்தியால எவ்வளவுனா 3 பீப்பிள்ஸ் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க இது வந்து ஒரு சரியான டேட்டா அப்படினு கேட்டிங்கனா இல்ல ஏனா நிறைய பேர் வந்து இந்த ரீஇன்ஃபெக்ஷன் செகண்ட் டைம் கோவிட-19 வந்தபோது அவங்க வெளியே யார்கிட்டயும் சொல்லாம வீட்ல இருந்தே சரி பண்ணிக்கறாங்க அவங்களே சரி பண்ணிக்கறாங்க இப்போ நம்ம அடுத்த கேள்விக்கு வரலாம் இந்த ரீஇன்ஃபெக்ஷன்ல டெத் கேसेस இருக்கா அப்படிን கேட்டிங்கனா ஆமாங்க இருக்கு ரெண்டு கேसेस வந்து இருக்கு டச் அப்படின ஒரு நாட்ல சேர்ந்த 87 இயர்ஸ் ஓல்ட் ஒரு லேடிக்கு வந்து இது வந்திருக்கு ரெண்டாவது யாருக்கு வந்திருக்குனா இன்னொருத்தருக்கு வந்திருக்கு இப்போ WHO இதுக்கு என்ன சொல்லிருக்காங்கனா இப்போ வந்து ஒரு டைம் கொரோனா வந்துட்டு போயிட்டா அந்த இம்யூனிட்டி நமக்கு கிடைக்கும்னு WHO சொல்லிருக்காங்க அப்புறம் அந்த இம்யூனிட்டி எவ்வளவு நாட்கள் நம்ம பாடியில இருக்கோ அதாவது குணமாயிட்டு எவ்வளவு நாட்கள் வந்து நம்ம இந்த இம்யூனிட்டி வந்து பாடியில இருக்கோனா 90 டேஸ் 100 டேஸ் அல்லது 110 டேஸ் வந்து WHO இவ்வளவு நாட்கள் இருக்கும்னு சொல்லிருக்காங்க பட் இந்தியன் கவர்மெண்ட் என்ன சொல்லிருக்காங்கனா ஷார்பா 100 டேஸ் இருக்கும்னு சொல்லிருக்காங்க இப்போ வந்து முதல்ல வந்து கொரோனா வந்துட்டா ரெண்டாவது தடவை கொரோனா நமக்கு வராது அப்படினு நினைக்காதீங்க பிகாஸ் அந்த இம்யூனிட்டி வந்து இவங்க சொன்ன மாதிரி ஒரு 100 நாட்களா இருக்கலாம் அல்லது 90 டேஸா இருக்கலாம் அல்லது 110 ஆ இருக்கலாம் அந்த மாதிரி எவ்வளவு நாட்கள் வேணா நம்மள பாடியோட இம்யூனிட்டி இருக்கலாம் அதனால நம்ம வந்து செகண்ட் டைம் கொரோனாவை முதல்ல வந்து கொரோனா வைரஸ் வந்து போயிட்டாலும் நம்ம அந்த பிரிகாஷனை மெயின்டெய்ன் பண்ணணும் இப்போ நம்ம கன்க்ளூஷனை பார்க்கலாம் சில வைரஸஸ் வந்து ஒரு வாட்டி வந்துட்டா அந்த உடம்பல வந்து ஃபர்ஸ்ட் டைம் எப்படி கியூர் பண்ணாங்களோ செகண்ட் டைம் வந்துட்டா அது வந்து அதுக்கு தேவையான ஃபைட் பண்ணோம் முதல்ல வந்து இப்படி பண்ணாங்களா அப்படினு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு எதிராக ஃபைட் பண்ணோம் பட் கொரோனா வைரஸ் அப்படியா அப்படினு கேட்டிங்கனா இல்ல கொரோனா வைரஸ் அப்படி இல்ல நாளைக்கு இன்னொரு லேட்டஸ்ட் நியூஸோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்